So, enna chumma irukku appadina actionate points are coronal discharge. So, coronal discharge illa actionate points eppadi nadakkudhu abdingara therinjikkanum appadina idhukku munnadi charges eppadi oru conductor la vandu distribute aagudhu abdingara vishayatha vandu nama padichirukkanum. So, adhula enna conclude pannirupanga appadina charges எந்த இடத்துல அதிகமா ஸ்டோர் ஆகும் அப்படினா ரொம்ப ரேடியஸ் கம்மியா இருக்கிற இடத்துல. சோ இந்த இடத்துல எங்க ரேடியஸ் கம்மியா இருக்கு? சோ இந்த ரேடியஸ் கம்மியா இருக்கா இது கம்மியா இருக்கா? சோ ஆப்வியஸா எல்லாரும் என்ன சொல்வோம்? இத தான் வந்து சொல்வோம். சோ இந்த இடத்துல தான் நிறைய நம்பர் ஆஃப் சார்ஜஸ் வந்து இப்படி வந்து அக்யூமுலேட் வந்து ஆகிருக்கும். சோ சார்ஜஸ் வந்து அதிகமாக என்ன ஆகும்? நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் ஒரு சார்ஜ் சுத்தி ஒரு ஃபீல்ட் கிரியேட் ஆகும்னு பார்த்தோம். சோ சார்ஜஸ் அதிகமாக ஆக இந்த இடத்துல வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்து அதிகமாகிட்டே வந்து போகும். சோ இந்த இடத்துல என்னாகும்? எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து அதிகமாகிட்டே போகும். சோ எலக்ட்ரிக் ஃபீல்டு அதிகமாக அடுத்து என்ன ஆகும் அப்படின்னா இதை சுத்தி இருக்கிற ஏரை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா வந்து அயனைஸ் பண்ணும். சரியா? சுத்தி இருக்க ஏரை வந்து அயனைஸ் பண்ணும். சோ அயனைசேஷன் இந்த இடத்துல எப்படி நடக்கும் அப்படின்னா அதாவது ஃபீல்டு அதிகமா கிரியேட் ஆனோடனே இந்த ஏர் மாலிகுல் வந்து ஏர் மாலிகுல எப்படி அயனைஸ் ஆகும் அப்படின்னா ஏர் மாலிகுல் ஜென்ரலா வந்து ஒரு இன்சுலேட்டிங் மெட்டீரியல் அப்படின்னு நம்ம வந்து பார்த்துருக்கோம். சோ என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஏர் மாலிகுல இருக்கிற பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜஸ் இருக்கும். சரியா? சோ இந்த நெகட்டிவ் சார்ஜஸ் எல்லாம் இது கூட வந்து என்ன ஆகிருக்கும்? அட்ராக்ட் வந்து ஆகிரும். சரியா? இந்த கண்டக்டிங் ஸ்பியர்ல என்ன ஆகிரும்? மெட்டல்ல வந்து அப்படியே அட்ராக்ட் ஆகிரும். இந்த பாசிட்டிவ் சார்ஜஸ் எல்லாம் என்ன ஆகும்? ரிப்பல் வந்து ஆகும். சோ இது வந்து அட்ராக்ட் ஆகும், இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா ரிப்பல் ஆகும். சோ இந்த நெகட்டிவ் சார்ஜஸ் இதை அட்ராக்ட் பண்ண உடனே என்ன ஆகும்னா இதனுடைய கண்டக்டிங் எஃபிஷியன்சி வந்து குறையும் கண்டிப்பா. சரியா? ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமா நியூட்ரல் ஆகும்போது என்ன ஆகும்? அந்த இடத்துல வந்து அந்த கண்டக்ஷன் வந்து குறையும். சரியா? சோ எந்த இடத்துல ரேடியஸ் கம்மியா இருக்கோ அந்த இடத்துல வந்து சார்ஜஸ் அதிகமா இருக்கும். அதிகமா இருக்கப்போ சுத்தி இருக்கக்கூடிய ஏர் மாலிகுல வந்து என்ன பண்ணும் அப்படின்னா வந்து அயனைஸ் பண்ணும். அதுல நெகட்டிவ் சார்ஜஸ் அட்ராக்ட் ஆகிக்கும், பாசிட்டிவ் ரிப்பல் ஆகும். சரியா? சோ இந்த நெகட்டிவ் அதாவது அட்ராக்ட் ஆன நெகட்டிவ் சார்ஜஸ் இதனுடைய டோட்டல் கண்டக்டிங் கெப்பாசிட்டிய கம்மி பண்ணும். சோ புரிஞ்சுதா? சோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா ஆக்ஷனட் பாயிண்ட்ஸ் ஆர் கொரோனா டிஸ்சார்ஜ். சோ இதனுடைய இம்பார்ட்டன்ட் அப்ளிகேஷன் என்ன அப்படின்னா வந்து லைட்னிங் கண்டக்டர் ஆர் லைட்னிங் அரெஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். நம்ம எல்லாத்து வீட்லயும் மோஸ்டா ஸ்கூல்ஸ் மத்த நிறைய இம்பார்ட்டன்ட் பிளேசஸ்ல இதுதான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? சோ ஷார்ப் எட்ஜ் ஒரு மெட்டீரியல். சரியா? சோ இது வந்து ஒரு கிரவுண்ட் கூட வந்து என்ன பண்ணிருக்காங்க? கனெக்ட் பண்ணிருக்காங்க. சோ அதுல இருந்து வந்து கிரவுண்டுக்கு வந்து கனெக்ட் பண்ணிருப்பாங்க. சோ இதனுடைய பிராக்டிக்கல் அப்ளிகேஷன் வந்து இதுதான். சோ இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா ஒரு ஷார்ப் எட்ஜ் வந்து அப்பர் எண்ட்ல கனெக்ட் பண்ணிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து அதனுடைய கண்டினியூட்டி வந்து லோயர் எண்ட், அதாவது காப்பர் ஒயர்ல லோயர் எண்ட்ல கிரவுண்ட் பண்ணிருப்பாங்க. சரியா? கிரவுண்டிங் அப்படின்னா என்ன? கனெக்டிங் டு த கிரவுண்ட். இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா வந்து இப்ப லைட்னிங் இடி மின்னல் வந்து அடிக்கும் போது அது வந்து ஃபுல்லா நெகட்டிவ்லி சார்ஜ். சரியா? நிறைய நம்பர் ஆஃப் வந்து சார்ஜஸ் அதாவது எலக்ட்ரான் அதாவது ஹை நம்பர் ஆஃப் சார்ஜஸ் பொட்டன்ஷியல் வந்து அதிகமா இருக்கும். சோ அது இந்த இடத்துல வந்து வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா வந்து பாசிட்டிவ் சார்ஜஸ் வந்து இதுல வந்து இன்டியூஸ் பண்ணும். ஃபர்ஸ்ட் நல்லா கவனிங்க, என்ன பண்ணும்? பாசிட்டிவ் சார்ஜஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணும்? இன்டியூஸ் பண்ணும். சோ இன்டியூஸ் பண்ண உடனே நம்ம அப்போ இந்த இடத்துல இந்த ஆக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ் நம்ம கொண்டு வரோம். சோ பாசிட்டிவ் சார்ஜஸா இருக்கு, நெகட்டிவ் பாசிங் க்ளவுட் இந்த இடத்துல இருக்கு. சோ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா எந்த இடத்துல ரேடியஸ் கம்மியா இருக்கு? இந்த டிப்ல. சோ இந்த ரேடியஸ் கம்மியா இருக்கிற இடத்துல நிறைய நம்பர் ஆஃப் சார்ஜஸ் அக்யூமுலேட் ஆக ஆக எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து அதிகமாகும். சோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் அதிகமாகும் போது இந்த ஏர் கூட வந்து என்ன ஆகுது? அயனைஸ் வந்து ஆகும். சரியா? இந்த ஏர் கூட வந்து அயனைஸ் ஆகுது. அயனைஸ் ஆகும்போது இந்த ஏர்ல இருக்கிற நெகட்டிவ் சார்ஜஸ் எல்லாமே வந்து என்ன ஆகுது? இது கூட வந்து கம்பைன் ஆகும். ஏர்ல இருக்கக்கூடிய நெகட்டிவ் சார்ஜஸ் கம்பைன் ஆகி என்ன ஆகுது அப்படின்னா என்ன பண்ணும்? இந்த இதுல இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இந்த அயனைசேஷன்ல வந்து பாசிட்டிவ் சார்ஜஸ் வந்து ரிப்பல் ஆகும் சொல்லியிருந்தேன் இல்லையா? சோ அந்த பாசிட்டிவ் சார்ஜஸ் என்ன ஆகுது அப்படின்னா இந்த நெகட்டிவ் சார்ஜ் கிளவுட்ஸ் கூட சேர்ந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்து நியூட்ரலைஸ் பண்ணும். சோ இது கூட சேர்ந்து என்ன பண்ணும்? நியூட்ரலைஸ் வந்து பண்ணும். சோ அப்ப இங்க இருந்த நெகட்டிவ் சார்ஜஸ் என்னாச்சு அப்படின்னா அதை தான் நம்ம வந்து கிரவுண்டுக்கு வந்து கொடுத்துருக்கோம். சோ வந்து இது வந்து என்ன பண்ணும்? கிரவுண்டுக்கு வந்து போயிடும். சோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா லைட்னிங் அரெஸ்டர் லைட்னிங்ல ஸ்டாப் பண்றது கிடையாது, பட் லைட்னிங்ல இருந்து அந்த பில்டிங் ஆர் சம்திங் வந்து என்ன பண்ணுது?
prevent வந்து பண்ணுது சோ புரிஞ்சதா கொரோனா டிஸ்சார்ஜ் ஆர் ஆக்சன் அண்ட் பாயிண்ட்ஸ் அதனுடைய பிராக்டிகல் அப்ளிகேஷன் அப்படியே இங்க கொண்டு வரும் ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்றோம் ஒரு அதாவது இதனுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு ஷார்ப் எட்ஜ் இருக்கும் நெக்ஸ்ட் வந்து காப்பர் வயரால் கிரவுண்ட் ஆகிருக்கும் நெகட்டிவ்லி சார்ஜ் கிளவுட்ஸ் வந்து அது இது பண்ணும்போது இது வந்து என்ன ஆகும் பாசிட்டிவ் சார்ஜஸ் இந்த இடத்துல இன்டியூஸ் ஆகும் பை மீன்ஸ் ஆஃப் எலக்ட்ரோஸ்டாட்டிக் இன்டக்ஷன் சரியா இன்டியூஸ் ஆகும்போது சார்ஜஸ் அதிகமா அக்குமுலேட் ஆனாலும் இந்த இடத்துல அயனைசேஷன் நடக்கும் அயனைசேஷன்ல கிரியேட் ஆகிற ரிப்பல் ஆகிற பாசிட்டிவ் சார்ஜ் இந்த கிளவுட்ஸ் வந்து என்ன பண்ணும் அயனைஸ் பண்ணும் ரிமைனிங் இருக்கிற நெகட்டிவ் சார்ஜஸ் கிரவுண்டுக்கு வந்து வர மாதிரி எல்லாம் இருக்கும் அதனுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும் சரியா சோ அதே விஷயம் தான் வந்து என்னது which is called action of points or action at points of corona discharge சோ ரெண்டுமே வந்து ரொம்ப ஈஸியா வந்து புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன் சோ எல்லாம் டவுட்ஸ் இருந்தா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க சோ ஃபர்ஸ்ட் லெசன் குரிய எல்லா வீடியோஸும் நம்ம சேனல்ல இருக்க கண்டிப்பா செக் அவுட் பண்ணி படிங்க சோ ஆல் தி பெஸ்ட் சோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம ஆதி அகாடமி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி